தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவக்கூடும் பார்க்க போகிறோம். வானிலை முழுமையை கேளுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் புதுச்சேரியில் மழை பெய்துள்ளது. அடுத்த ஐந்துகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வருகின்ற டிசம்பர் 27ஆம் தேதி வரை தொடர் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதியில் தென் தமிழக மாவட்டங்கள் அநேக இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலும் கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் பாட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்ச பணியானது திருப்பத்தூர் மாவட்டத்தில் 18.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு சென்னை மாவட்டம் சென்னை கலெக்டர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல் சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை நுங்கம்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல் சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் தரமணி, அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. அதேபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தலா 1 சென்டிமீட்டர் பதவிக்கு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர்ப்பகுதிக்கான வானிலை முன்னெடுப்பு. அடுத்த 8ஆம் மாதத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகள், தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் உலகப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதியில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27ஆம் தேதியில் குமரிக்கடல் பகுதிகள், கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதியில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உனக்கு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் திருப்பி ஷேர் செய்யுங்கள்.